கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவங்களுடைய உடல் உள்ள கிருமி நாசினிகளை ஊசி மூலமாக செலுத்துவதன் மூலமாகவோ அல்லது அவர்கள் குடிப்பதன் மூலமாகவோ மேலும் புற ஊதா கதிர்களை உட்புகுத்தியோ சிகிச்சை அளிச்சீங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸானது அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவோ அதற்கான விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு அறிவியல் வல்லுநர்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவிச்சிருந்தார் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சை கொரோனா நோய் தொற்று நிலவரம் தொடர்பாக வாஷிங்டனில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றுச்சு அந்த நேரத்தில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்ற அந்த சந்திப்பில் அமெரிக்க உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்களுக்கான இணையமைச்சர் பில் பிரயானும் பேசினார் அப்போ பேசின பில் பிரயான் அவர்கள் சூரிய ஒளிச்சத்துலேயே இந்த கொரோனா வைரஸானது ரொம்ப வேகமாக இறந்து போகிறத எங்களுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் மேலும் கிருமி நாசினியாக ஐசோ ஆல்கஹால் ஆல்ககால் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னா வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே இந்த கொரோனா வைரஸை கொல்றதாகவும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இதுக்கப்புறமா தான் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசினார் அவர் பேசும்போது தான் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கிருமி நாசினிகளால் இந்த கொரோனா வைரஸ் ஒரு நிமிஷத்துக்குள்ள கொல்ல முடியுது ஸோ அதை இந்த கொரோனா நோயாளிகளுடைய உடம்புக்குள்ள ஊசி மூலமா செலுத்துங்க அப்படி இல்லையா அவங்களே அந்த கிருமி நாசினியை குடிக்கிற மாதிரியான விஷயங்களையும் கண்டுபிடிங்க இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த நோயாளிகளின் நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏராளமான கொரோனா வைரஸை இது ஈஸியாக கொண்டுடும் இல்லையா இது குறித்து நீங்களாம் ஆராய்ச்சியும் பண்ணுங்கள் மேலும் கொரோனா நோயாளியுடைய உடலில் சக்தி வாய்ந்த புற ஊதா கதிர்களையும் செலுத்தணும் அப்படி செலுத்தணும் அப்படின்னா இந்த வைரஸ் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப்போட இந்த கருத்து மருத்துவ நிபுணர்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பியிருக்கு இது முழுக்க முழுக்க தவறான மற்றும் மக்களை தவறான திசையில் வழிநடத்தக்கூடிய கருத்துக்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆங்கிலேயாவினுடைய மருத்துவ பேராசிரியர் பால் ஹண்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அப்படி ஒரு கிருமி நாசினி மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டு கொரோனா நோயாளி அதை குடிச்சாரோ அல்லது அவருக்கு உடம்புல செலுத்தினாலோ அவர் கொரோனாவால்லாம் இறந்து போக மாட்டார் அந்த கிருமி நாசினியாலேயே இறந்திருப்பார் அப்படின்னு விமர்சனமும் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சினை கேட்டு மக்கள் யாரும் கிருமி நாசினியை குடிச்சிடாதீங்க அது கூடுதலான ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே கொரோனா வைரஸ் தொடர்பா ரொம்பவே அலட்சியமா நடந்துகிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கு இந்த சூழல்ல இந்த கொரோனா வைரஸ் பரவலுடைய தீவிரத்தை கொஞ்சமும் உணராம ஒரு பொறுப்பற்ற தன்மையில பேசியிருக்காரு அப்படின்னு பல இடங்கள்ல இருந்து ட்ரம்ப் அவர்கள் மீது விமர்சனங்கள் குவிந்த வண்ணம் உள்ளன